ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதுராராட்சசத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். ரெண்டாவது ஸ்லோகமும் மங்கள ரூபமான ஸ்லோகம் தான். ஃபஸ்ட்டு மங்கள ஸ்லோகத்தில் அந்த பார்வதி கிட்ட ஒரு ஒரு சலமாக ஒரு விளையாடுற அந்த பரமசிவனானவர் நம்மளை உங்களை காப்பாற்றட்டும். அதாவது போன கிளாஸில் வந்து சாட்டியம் அவ்யாத் விபோர் வக உங்களை காப்பாற்றட்டும்க்கு நான் நிறைய நம்மளை எங்களை காப்பாற்றட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களை காப்பாற்றட்டும், அது படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வகவை வந்து நகானே நினச்சிருந்தாச்சு, சரியா? ஒரு ஸ்மால் கரெக்ஷன். மேலும் அபிச்ச பாதஸ்ய ஆவிர் பவந்தி பவந்தீம் அவனதீம் அவனேகே ரக்ஷதா ஸ்வைரபாதைஹி சங்கோச்சேனைவ தோஷ்ணாம் முகுஹு அபிநயதா சர்வலோகாதிகானாம் திருஷ்டிம் லக்ஷ்யேஷு ந உக்ராம் ஜ்வலகணமுச்சம் பத்னதா தாஹபீதேஹே இத்யாதார அனுரோதாத் திரிபுர விஜயினஹ பாதுவஹ துக்க நிருத்யம். ஸோ இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, திரிபுர விஜயினஹ துக்க நிருத்யம் வஹ பாத்து. இந்த திரிபுர விஜயி திரிபுராரி இருக்காரே, மூன்று புறத்தை எரித்த அந்த பரமசிவனானவர் வஹ உங்களை காப்பாற்றட்டும். பரமசிவனானவர் காப்பாற்றட்டும் இல்லை, பரமசிவனுடைய துக்க நிருத்யம் வஹ பாத்து, அவருடைய இந்த துக்கமான இந்த ஒரு நாட்டியமானது உங்களை காப்பாற்றட்டும். துக்கமான நிருத்தியம்னா அவர் என்ன அழுதுண்டேவா டான்ஸ் ஆடினார், எப்படி வந்து அது துக்க நிருத்தியம் அப்படிங்கிறதுக்கு தான் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே, சரியா? பாதஸ்ய ஆவிர் பவந்தீம் அவனதீம் அவனேகே ரக்ஷதா ஸ்வைர பாதைஹி. இது ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக முடிஞ்சு விடுறது. ஓகே, ஆவிர் பவந்தீம் அவனேகே அவனதீம் பாதஸ்ய ஸ்வைர பாதைஹி ரக்ஷதா. அதாவது ஆவிர் பவந்தீம் அப்படின்னா உண்டாகின்ற அவனேகே அவனேகே அவனதீன் பிருத்திவினுடைய அதோகமனம். அதாவது இவர் வந்து தாண்டவம் ஆடுறார், இவர் தாண்டவம் ஆடும்போது அவருடைய கால்களினுடைய அந்த பீட்ஸ் அந்த ஸ்டெப்ஸுனால அந்த பூமியானது ஒரு ஆட்டம் கண்டுடுமோ அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஆவிர் பவந்தீம் அவனேகே அவனதிம் உண்டாகின்ற அவனேகே அந்த பூமியினுடைய அவனதிம் கீழே போகுதல் ஆர் தடுமாறம் ஒரு மாதிரி ஷேக்கனாருது அந்த பூமி, அதை பாதஸ்ய தன்னுடைய சரணத்தினுடைய ஸ்வைர பாதைஹி அப்படின்னா ஸ்வைர பாதைஹினா அவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறார் அந்த பீட்ஸை, பயங்கரமாக குதிக்கலை. அதை வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்டெப்பு வந்து அங்கே போட்டால் இந்த பூமிக்கு வந்து ஒரு விதமான பங்கமும் வராதோ அப்படிப்பட்ட மந்த விக்ஷேபைகி அந்த ஸ்வைர பாதங்கள் அந்த பாதத்தினுடைய ஸ்வைர பாதங்களினால் ரக்ஷதா. எதை ரக்ஷதா அப்படின்னா இந்த அவனேகே அவனத்தின் ரக்ஷதா. புரியுறதா உங்களுக்கு? அவனேகே அவனதிம் பாதஸ்ய ஸ்வைர பாதைஹி ரக்ஷதா. இது ஃபர்ஸ்ட் வரி. செகண்ட் வரி என்ன அப்படின்னா, இது பூரா அவருடைய நாட்டியத்தை பேஸ் பண்ணி அவருடைய துக்க நிருத்தியம் சங்கோச்சேன ஏவ தோஷ்ணாம் முகுஹு அபிநயதா சர்வலோகாதிகானாம். ஸோ சர்வலோகாதிகானாம் தோஷ்ணாம், இந்த மூன்று நிகில புவனம் இந்த மூன்று உலகத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தோஷ்ணாம் அவருடைய அந்த தோல் ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவைகளினுடைய சங்கோச்சேனைவ முகுஹு அபிநயதா. அவர் வந்து தன்னோட தோள்களை வந்து ரொம்ப வந்து ஆட்டிக்கலை, ரொம்ப ஒரு ஒரு மைல்டாக ஒரு ஷேக் கொடுக்குறார் அந்த ஒரு அந்த அந்த பாவனா ஆர் அவருடைய அந்த அபிநயம் போது அவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய பாதத்தினுடைய அடிகளை ரொம்ப மந்தமாக வச்சு ஆடினாரோ அதே மாதிரி கையையும் அவர் வந்து அபிநயம் பிடிக்கணும் இல்லையா, அதனால் அவருடைய ஷோல்டர்ஸ் ஆனது ஷேக் ஆகும் இல்லையா, அப்படி பண்ணாம சங்கோச்சேனைவ முகுஹு அபிநயதா ரொம்ப மிருதுவான ஒரு சங்கோச்சம் ஒரு ஒரு ஷேக்கிங் கொடுத்துண்டு அந்த அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அசைவு கொடுத்து ந அப்படி அபிநயதா அப்படி அபிநயம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வரிக்கு போகும்.
எப்படி வந்து ஆவிர்பவந்தீம் அவனேகே அவனதிம் பாதஸ்ய ஸ்வைரபாதைஹி ரக்ஷதா திரிபுர விஜயினஹ துக்கநிருத்யம் வஹ பாது. சரியா? அதே மாதிரி சர்வலோகாதிகானாம் தோஷ்ணாம் சங்கோஜைனைவ முஹு அபிநயதா திரிபுர விஜயினஹ துக்கநிருத்யம் வஹ பாது. சரியா இருக்கா? மூணாவது வரி, திருஷ்டிம் லக்ஷ்யேஷு ந உக்ராம் ஜ்வல கண முச்சம் பத்னதா தாஹபீதேஹே. ஸோ தாஹபீதேஹே லக்ஷ்யேஷு ஜ்வல ஜ்வலன கண முச்சம் உக்ராம் திருஷ்டிம் ந பத்னதா. ஸோ வந்து இதில் வந்து அவருடைய ரெண்டு கண்ணை சொல்லலை, மூணாவது கண்ணை பற்றி தான் இப்போ பேச்சே. அந்த மூணாவது கண்ணால் தானே அவர் வந்து திருப்பூரத்தை எரிச்சார் இல்லையா? ஸோ வந்து தாகபீதேகே, தாகபீதேகே எரிந்து விடுமோ என்ற பயத்தினால் லக்ஷேஷு ஒரு இடத்துல, அதாவது டான்ஸ் ஆடும்போது தன்னோட திருஷ்டியானது ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி அவர் வச்சுட்டார் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குது, என்ன பீதி இருக்குன்னா தாகபீதேகே அங்கு அது எரிந்து விடுமோ என்கிற பயத்தினால் லக்ஷ்யேஷு ஜ்வலன கணமுச்சம் உக்ராம் திருஷ்டிம் ந பத்னதா. அந்த லக்ஷ்யத்தில் எங்கே வந்து அவர் கண்ணை வைக்கிறாரோ அந்த இடத்துல ரொம்ப ஜுவலன கணமுச்சம், அப்படியே அந்த அக்னியானது அப்படியே வந்து ஒரு எல்லாத்தையும் எரிக்கிற அந்த அக்னியினுடைய கணம் அப்படி இருக்கிற அந்த உக்ரமாக இருக்கிற திருஷ்டியை நஹி பத்னதா அப்படின்னா அந்த திருஷ்டியை அப்படி அவர் அங்கே செலுத்தலை. புரியுறதா? அந்த ஸோ இங்கே வந்து அவருடைய ரெண்டு கண்ணை சொல்லலை, மூணாவது கண்ணை தான் சொல்கிறார் மெயினாக. ஸோ அந்த மூணாவது திருஷ்டிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு, அவருக்கு வந்து திறந்து வைக்கலை. அந்த திருஷ்டியானது திறந்து ஒரு லட்சியத்தை நோக்கி பாஞ்சுதுன்னா அது எப்படி வந்து ஒரு ஜுவலனம், ஒரு அந்த உக்ரா திருஷ்டியானது எரிச்சிருமோ அந்த தாக பீத்தினால அந்த திருஷ்டியை அவர் அடக்கியிருக்கார், அதை வந்து எடுத்து விடலைன்னு அர்த்தம். புரியுறதா? அப்படி இருக்கிற திரிபுர விஜயினகா இது வந்து ரக்ஷது வஹ பாது. சரியா? நாலாவது, இதி ஆதார அனுரோதாது திரிபுர விஜயினகா பாது வஹ துக்க நிருத்யம். ஸோ வந்து ஆதார அனுரோதாது, ஆதாரம்ங்கிறது என்னது, இவரோட நாட்டியத்துக்கு ஆதாரம் இந்த பிரம்மாண்டம் இல்லையா? ஸோ அந்த ஆதாரத்தினுடைய ஆசிரய, அது அவருடைய டான்ஸுக்கு ஆசிரியமாக இருக்கிற அந்த ரங்கபூமி எது அப்படின்னா இந்த பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்கு அனுரோதாது, ஆக்சுவலி அவர் ஆடுறதுக்கு இந்த பிரம்மாண்டமே போராது ஃபஸ்ட்டு, அதில் அவர் தன்னுடைய நாட்டியத்தை அடக்கிண்டு ஆடுறார். அப்படிப்பட்ட ஒரு துக்க நிருத்தியத்தோடு இருக்கிற இந்த திரிபுர விஜயினக துக்க நிருத்தியம் வஹ பாது. சரியா இருக்கா? பியூட்டிஃபுல் சார், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மேலே படிக்க படிக்க ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து பிரமாதமாக எழுதியிருக்கார். இவரோட ஸ்டைல் மே நாட் பி லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி காளிதாசர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், பட் இஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி குட், நல்லா இருக்கும் எல்லா இதுவுமே. புரியுறதா? ஸோ இப்போ வந்து ஆவிர்பவந்தீம் அவனேகே அவனதீம் பாதஸ்ய ஸ்வைரபாதைஹி ரக்ஷதா திரிபுர விஜயினஹ துக்க நிருத்யம் வஹ பாது சர்வலோகாதிகானாம் தோஷ்ணாம் சங்கோச்சேனேவ முகுஹு அபிநயதா திரிபுர விஜயினஹ துக்க நிருத்யம் வஹ பாது. அதுக்கப்புறம் தாஹபீதேஹே உக்ர ஜ்வல ஜ்வலன கணமுச்சம் உக்ர திருஷ்டிம் லக்ஷ்யேஷு ந பத்னதா. அந்த நாவை வந்து அதோடு சேர்த்துக்கணும். புரியுறதா? ந பத்னதா திரிபுர விஜயினஹ துக்க நிருத்யம் வஹ பாது இதி ஆதார அனுரோதாது திரிபுர விஜயினஹ துக்க நிருத்யம் வஹ பாது. ஸோ வந்து இந்த மாதிரி தன்னுடைய அந்த நடனத்தை ஸ்வேச்சாவாக தனக்கு இஷ்டபூர்வமாக நன்னா அவருடைய அந்த பாதங்களை வந்து அழுத்தி போடாமல் மொள்ளமாக போட்டுண்டு அவருடைய புஜங்களினுடைய ஆக்ஷேபங்கள் ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ணாமல் அதையும் அடக்கிண்டு மேலும் அவருடைய திருஷ்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிண்டு, ஏன்னா வந்து திருப்புறத்தை எரிச்சிருமே அப்படிங்கிறதுனால, மேலும் அந்த ஆதாரத்துக்கு அந்த சிவதாண்டவ நிருத்தியத்துக்கு இந்த அகில பிரம்மாண்டமே
ஒரு ரங்கபூமி மாதிரி, அது வந்து அபர்யாப்தம், அது வந்து பர்யாப்தம் கிடையாது. அவருடைய அவருடைய நாட்டியத்துக்கு இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு ஸ்டேஜ், அதுவே இட் இஸ் நாட் இனஃப் டு ப்ரெசன்ட் ஹிம்செல்ஃப். அப்படி இருக்கிற அந்த அதனால் தன்னுடைய நாட்டியத்தை அடக்கிண்டு ஒரு, அதுதான் வந்து ஒரு துக்க நிறுத்தியம் நிறுத்தியம் நிறுத்தம். அந்த துக்க நிறுத்தம்ங்கிறது நம்மளை காப்பாற்றிட்டோம், சரியா? முதல் ஸ்லோகத்தில் அவருடைய சாட்டியம் நம்மளை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றட்டும். செகண்டில் வந்து அவருடைய துக்க நிறுத்தம்ங்கிறது உங்களை காப்பாற்றட்டும். இங்கே வந்து எப்போவுமே வந்து மங்கள ஸ்லோகத்தில் அசைச்சு அந்த 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 நாடக சம்பந்தமான விஷயத்தை வந்து சொல்லுவா. இதுலேயும் வந்து எப்படி அப்படின்னா, எப்படி வந்து அந்த சாணக்கியனானவன் அந்த இவனை காப்பாற்றுறதுக்கு துக்க நிறுத்தியம்ங்கிறது இங்கே இந்த நாடகத்தினுடைய வஸ்துவை சூச்சிக்கிறது எப்படி அப்படின்னா, இங்கே வந்து ஆதாரம்ங்கிற ஒரு பதத்தினால யாரை சொல்கிறா அப்படின்னா, அமாத்தியனான ராட்சசன், சரியா? அவனுக்கு அவனை வசீபூதம், அவனை வசத்துக்கு கொண்டு வரதுனால, கொண்டு வர்றதுக்கு சாணக்கியனானவன் என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை மேற்கொள்கிறான் அப்படின்னா, அதுதான் துக்க நிறுத்தியம். சாணக்கியன் நினச்சா ராட்சசனை அழிச்சிருக்கலாம், நந்தனை அழிக்கும்போது ராட்சசனையும் அழிச்சிருக்கலாம், ஆனால் அவன் அழிக்கலை. அவன்தான் ஆதாரம்ங்கிறது அவனுக்கு தெரியறது. இனிமே சந்திரகுப்தன் வந்து நன்னா ராஜ்யத்தை ஆளணும், பரிபாலனை பண்ணணும்னா, அதுக்கு ராட்சசன்கிற ஒரு ஆதாரபூதமான ஒரு அமாத்தியன் அவனுக்கு அவசியம் அப்படிங்கிறத அவன் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால் எப்படி வந்து ஆதாரமான இந்த இந்த பூமி ரொம்ப, இந்த பிரம்மாண்டம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதனால் எப்படி சிவன் ஆனவர் தன்னுடைய பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறார், அதே மாதிரி சாணக்கியனானவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு புத்திசாலி, அவனுக்கு என்ன ஒரு சாலுவ, அவன் எவ்வளோ கிளவர், அவன் நினச்சா வந்து ராட்சசனை என்னவனா பண்ணியிருக்கலாம், சரியா? கொன்று கூட கொண்டிருக்கலாம், ஆனால் அவனுடைய ராட்சசனுடைய உயிரை காப்பாத்தினான் இவன். என்ன 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 சங்கல்பம் பண்ணிட்டு அவனுடைய கூட்ட நீதியை யூஸ் பண்ணி, அந்த நீதியானது என்னது, ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான இருக்கிற, எப்படி இந்த சிவனுக்கு தன்னுடைய துக்க நிறுத்தம் மூலமாக தன்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பூமியை வந்து ஆண்டாரோ, பூமியை வந்து காப்பாத்தினாரோ, அதை மாதிரி அந்த சாணக்கியனானவன் அவனுக்கு இருக்கிற அந்த கூட்ட நீதி அது மூலமாக கஷ்டத்தோடு தான் அவன் வந்து ராட்சசனை தன் வசத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது, சரியா? ஆமாம், அவன் அவனுக்கு வந்து ராட்சசனை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம்னு அவன் நினச்சான், அதாவது ராட்சசன் தனக்கு அதீனமாக வர வேண்டான்னு அவன் நினச்சிருந்தா, அவன் வந்து ஹீ ஹேட் ஆல் த கேப்பபிலிட்டி டு டிஸ்ட்ராய் ஹிம், லைக் த வே ஹி டிஸ்ட்ராய்ட் நந்தா அண்ட் இவன் மலையகேது, அவளை கொன்ன மாதிரி அவன் கொண்டு இருக்கலாம், பட் அவனுக்கு அவனுடைய இது அது கிடையாது. அந்த தன்னுடைய கூட்ட நீதி மூலமாக அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ராட்சசனை தன் வசத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து காப்பாத்தினானோ, சரியா? அந்த மாதிரி அந்த கஷ்டங்கிறது தான் இங்கே துக்கம் இருத்தேன். இதெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு வந்து அந்த அந்த கௌட்டில்ய நீதி ரூப வஸ்துங்கிறது தான் இங்கே துவனிக்கிறது, புரியறதா? இதில் வந்து இதில் வந்து அவர் வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா, இங்கே வந்து அதிசயோக்தி அலங்காரம், அதிசயோக்தி அலங்காரம் இருக்கு. அதாவது அவனி முதலியவைகள், அவனி, அப்புறம் வந்து அந்த தோஷ்ணா, அதுக்கப்புறம் அவருடைய அந்த திருஷ்டி, இதை எல்லாமே வந்து என்ன என்ன அப்படின்னா, ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரியாக வர்ணிச்சிருக்கார். அதனால் இங்கே வந்து அதிசயோக்தி ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, திரிபுர விஜயினக அப்படின்னு ஒரு சாபிப்பிரய விசேஷணத்துவாது, புரியுறதா? ஏன்னா வந்து அவர் வந்து திரிபுரத்தை எரிச்சவர், ஓகே? அப்படி அதனால் அது வந்து ஒரு சாபிப்பிராய விசேஷணாத்து, அங்கே வந்து உங்களுக்கு இது என்ன அலங்காரம், பரிகர அலங்காரம். நான் வந்து இன்னொன்று வந்து வாட் ஐ ஃபீல் இஸ், அது இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த அலங்காரம், பட் எனக்கு சட்டுன்னு படிக்கும்போது தோணித்து, ரக்ஷதகான்னு ஒரு காரியம்,
அபிநயத்தகான்னு இன்னொரு காரியம், அப்புறம் பத்னத்தகான்னு இன்னொரு காரியம், பாத்துன்னு இன்னொரு காரியம். இவ்வளோ நாலு கிரியை இருக்குது, பல பலவிதமான கிரியைகள் இல்லையா. ஸோ வந்து சகோக்தி சொல்லிக்கலாம், சகோக்தி இல்லை சாரி சமுச்சய அலங்காரம் இல்லையா. இங்கே வியாக்கியானக்காரா எதுவும் போடலை சமுச்சயம்னுட்டோ. இங்கே இந்த புக்கில் வந்து அதிசயோக்தி அலங்காரம் ஒரு புக்கில் போட்டிருக்கார், நம்ம இவர் துண்டி ராஜா வந்து இது போட்டிருக்கார், அதிசயோக்தியும் போட்டிருக்கார் இதுவும் போட்டிருக்கார், அது பேர் என்ன பரிகர அலங்காரமும் போட்டிருக்கார். அது மூலமாக இங்கே வந்து நமக்கு என்ன துவனிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் வந்து செகண்ட் பார்ட்டில் சொன்னேனே கௌட்டில்யன் ராட்சசன் ஆதாரம் அதையெல்லாம் வந்து வஸ்து துவனி, பிரைமரி மீனிங் வாக்கியார்த்தத்தில் வாச்சியார்த்தத்தில் அவைகள் கிடையாது. அதுக்கு நம்ம வெங்கியமாக தெரியறது, அது வெங்கியமாக தெரியறதே வந்து ரொம்ப அந்த வெங்கியமாக தெரியறது ரொம்ப அழகாக தெரியறதுனால அது வஸ்து துவனி. ஒரு விஷயம் நமக்கு வெங்கியமாக தெரியறதுங்கிறதுனால விஷயங்கிறது வஸ்து, அந்த வெங்கியம் வந்து வசதியாக இருக்கிற காரணத்தினால அது துவனி. ஸோ இங்கே வஸ்து துவனி சரியா, கௌட்டில்யனுடைய நீதிங்கிறது இங்கே வஸ்து துவனி சரியா இருக்கா. சரி ஸோ வந்து ஸ்லோகம் கிளியராக இருக்கு இல்லையா. அதில் நெக்ஸ்ட்டு நாந்தியந்தே, நாந்தியினுடைய எண்டில் சூத்திரதாரன் வரான். அலம் அதிப்பிரசங்கேன ஆக்ஞாபித்தோ அஸ்மி பரிஷதா யதா அத்ய சாமந்தவட்டேஸ்வர தத்த பௌத்திரஸ்ய மகாராஜ பதபாக் பிருதுசூனோஹோ கவேகே விஷாகதத்தஸ்ய கிருதிஹி முத்ராராட்சசம் நாம நாடகம் நாடயித்தவ்யம் இதி யத் சத்யம் காவ்ய காவ்ய விசேஷ வேதின்யாம் பரிஷதி பிரயுஞ்சானஸ்ய மமாபி சேதசி சுமஹான் பரிதோஷக பிராதுர்பவதி. ஸோ வந்து அலம் அதி பிரசங்கேன அப்படின்னா இதுக்கு வந்து எங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிற டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா, இனஃப் ஆஃப் டைக்ரெஷன் அப்படின்வர். அலம் அதி பிரசங்கேன போகிறோம், இதுக்கு மேலே மேலே சர்ச்சா தேவையில்லை, இனஃப். ஆக்ஞாபித்தோ அஸ்மி பரிஷதா யதா, பரிஷதா அகம் ஆக்ஞாபித்தோ அஸ்மி. இந்த இந்த பரிஷத் இந்த இந்த ஸ்காலர்லி பீப்புள் இருக்காளே இவாளால் நான் ஆக்ஞா செய்யப்பட்டவனாக இருக்கிறேன். அத்ய சாமந்த வட்டேஸ்வர தத்த பௌத்திரஸ்ய, சாமந்த வட்டேஸ்வரர் அவருடைய பேரன், அப்புறம் மகாராஜ பதபாக் பிருதுசூனோகோ அந்த பிருதுனுடைய பிள்ளையான, கவேஹே விஷாக தத்தஸ்ய கவியான அந்த விஷாகதத்தனுடைய கிருதிகி, கிருதிகினா இந்த ஒர்க், முத்ரா ராட்சசம் நாம நாடகம், முத்ரா ராட்சசம்னு என்று பெயருள்ள நாடகத்தை நாட்டகித்தவ்யம். இந்த ஸ்காலர்லி பீப்புள் இந்த பரிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐ நீட் டு ப்ரெசன்ட் இட் இது. எது சத்யம் காவ்யம் விசேஷ வேதின்யாம் பரிஷதி பிரயுஞ்சானஸ்ய மமாபி. ஸோ ஒன்று வந்து உண்மை, எது சத்தியம் என்ன அப்படின்னா காவ்ய விசேஷ வேதின்யாம் பரிஷதி, காவியத்தினுடைய விசேஷமான அதாவது அந்த பெக்யூலியாரிட்டி ஆஃப் காவியம், திருஷ்ய காவியமாக இருக்கட்டும் ஸ்ரவ்ய காவியமாக இருக்கட்டும், அதை தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பரிஷதி, பரிஷதிக்கு அட்ஜெக்டிவ் அது, இந்த பரிஷத்களினிடத்தில் பிரயுஞ்சானசிய மமாபி, அவ எதிர்க்க நான் இதை ப்ரசன்ட் பண்ண போகிற என்னுடைய மமாபி சேத்தசி மனசில் சுமஹான் பரிதோஷக பிராதுர்பவதி. எனக்கும் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதாவது விஷயம் தெரியாத இடத்துல போய் நான் வந்து பண்ண போகிறதில்ல, அவளுக்கு வந்து எவ்வளோ நன்னாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னால் கூட ஸோ வாட் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சகிருதையா இல்லை, சகிருதயத்துவங்கிறது கிடையாது அவகிட்ட, அந்த காவியத்தை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத ஒரு க்ரௌடு எதிர்க்க போய் நான் பிரதர்ஷனை பண்ணேன்னா நான் பண்ணுவேனா இருக்கும், பட் அதனுடைய எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை அது கொடுக்காது. அதுவே இந்த பரிஷத்து இருக்கு பாரு, இந்த த ஆடியன்ஸ் ஹூம் த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஹூம் ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் நவ், எல்லாரும் அவெல்லாம் எப்படி அப்படின்னா காவிய விசேஷ வேதின்யாம் பரிஷதி, புரியுறதா. அப்படிப்பட்ட அவா எதிர்க்க இந்த ட்ராமாவை இந்த நாடகத்தை நான் பிரதர்ஷனம் பண்ணுறதுல முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றார் குதக. மேலும் சீயதே பாலிஷஸ் என்ன சார் இந்த ஒரு ஸ்லோகத்தை நான் நிறுத்த போகிறேன், அடுத்த கிளாஸ்ல நீங்கள் படிங்கோ சரியா. சீயதே பாலிஷஸ்யாபி சத்க்ஷேத்திர பதிதா கிருஷிஹி நஷாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துஹூ குணம் அபேக்ஷதே. எல்லா கவிகளும் ஒரு அந்த ஒரு மாடஸ்டியை காமிப்பா இல்லையா, சில பேர் மாடஸ்டி காமிப்பா,
சில பேர் வந்து என்ன சொல்லுவா, சில பேர் வந்து இப்போது காளிதாசன் எடுத்துட்டேன்னா மாளவிகா அக்னிமித்ரத்தில் உங்களுக்கு என்ன, புராண மித்தியேவன சாது சர்வம் நச்சாபி காவியம் நவமித்யவத்யம் சந்த பரீட்சி அந்நியதரத் பஜந்தே மூஜ மூடக பரப்பிரத்யேன புத்தி. இப்போது பழசாக இருக்கிறது எல்லாமே நன்னாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, புதுசாக இருக்கிறது எல்லாமே கெட்டதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. புத்திசாலிகள் எது கரெக்டு எது நல்லதுன்னு புரிஞ்சுண்டு விவகாரம் பண்ணுவா, முட்டாள்கள் என்ன பண்ணுவா, பரப்பிரத்யேன புத்தி, அவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு நடக்கிறது மூடர்களினுடைய புத்தி. அப்படி வந்து சில கவிகள் எழுதுவா. நீங்கள் இதில் எழுத்துனா ராகவிக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ப்ரொஃபஸர் வந்து அந்த கூடார்த்த தீபிகையில் சொல்லுவார், அது பேர் என்ன ஸ்லோகம் இவ்வளே, வியாக்கியாத்ருத்வே அபி மே நாத்திர பாஷ்யக்காரேன துல்லியதா குஞ்சாயாக கிண்ணு ஹேம்னைக்க துலாரோகே அபி துல்லியதா. நான் என்னுடைய காமெண்ட்ரிக்கும், இவர் மதுசூதன சரஸ்வதி போட்டிருப்பார், என்னுடைய காமெண்ட்ரிக்கும் பாஷ்யக்காரரான சங்கரரோட காமெண்ட்ரிக்கும் தெர் இஸ் நோ கம்பேரிசன். எங்கே வந்து குஞ்சானா மணி, மணிக்கும் அவரது வந்து தங்கம் ஹேமா, அதுக்கு சமானம் அவருக்கு, அது ரெண்டுத்துக்குமே தெர் இஸ் நோ கம்பேரிசன். வர் ஞாபகம் இருக்கா உனக்கு குந்துமணி? அதேதான் அதேதான் அதேதான். ஸோ அந்த அந்த மாதிரி பல விதமாக பல போயட்ஸ் வந்து பண்ணுவா. ஸோ அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீயதே பாலிஷஸ்யாபி சத்க்ஷேத்திர பதிதா கிருஷி ந ஷாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துர்குணம் அபேக்ஷதே. தன்னை வந்து ஒரு முட்டாள் மாதிரி சொல்லிண்டு, பாலிஷஸ்யாபி சத்க்ஷேத்திர பதிதா கிருஷி சீயதே. பாலிஷா அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம், முட்டாள்னா முட்டாள்னு இல்லை, ஹூ இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்படி இருக்கிற கிருஷி, கிருஷினா இன் ஜென்ரல் ஃபார்மிங்னு அர்த்தம், இங்கே லக்ஷணையா கிருஷிங்கிற ஒரு சப்தத்துக்கு நீங்கள் பீஜம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சரியா. பாலிஷஸ்யாபி அந்த கிருஷி சம்பந்தமான விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸே ஆகாத ஒருவனால் ஒருவனுடைய சத்க்ஷேத்திர பத்திஹி பதிதா கிருஷிஹி சீயதே. நல்ல க்ஷேத்திரம், நல்ல க்ஷேத்திரம்னா ஃபீல்டு, அந்த அவன் அந்த சீடை போடுற அந்த ஒரு லேண்ட் இருக்கு பாருங்கோ, இஃப் இட் இஸ் அ ஃபர்டைல் லேண்டு, அந்த போடுறவனுடைய புத்திசாலம் புத்திசாலித்தனம் டசன்ட் மேட்டர் அங்கேங்கிறார். புரியுறதா? ஸோ சத்க்ஷேத்திர பதிதா கிருஷிஹி, நல்ல ஒரு க்ஷேத்திரத்தில் போடப்பட்ட அந்த அந்த சீடானது சீயதே, சீயத்தேனா விருத்திம் லபத்தே, நல்ல விருத்தியை கொடுக்கும் அப்படின்னா நிறைய அந்த சீடுலேருந்து நிறைய வந்து வர்த்தத்தேன்னு அர்த்தம், நிறைய வந்து க்ராப்ஸ் வந்து வளையும் விளையும். ந ஷாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துஹு குணம் அபேக்ஷதே. ஷாலேஹே ஸ்தம்பகரிதா வப்துஹு குணம் ந அபேக்ஷதே. வப்து வப்தானா யார் வந்து அந்த சீடை வந்து சோ பண்ணுறாளோ அவனுடைய குணம், குணம்னா குவாலிட்டி அப்படின்னா அவனுடைய புத்திசாலித்தனத்தை ந அபேக்ஷதே ஷாலேஹே ஸ்தம்பகரிதா. ஷாலி அப்படின்னா தானிய விசேஷம், அந்த தானியத்தினுடைய ஸ்தம்பகரிதானா விச் இஸ் க்ரோன் இன் அபண்டன்ஸ், அது எக்கச்சக்கமாக. ஹலோ இருக்கேல்ல, ஓகே. ஸோ அந்த 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 ஷாலியினுடைய ஸ்தம்பகரிதா, அந்த தானியத்தினுடைய அந்த விளைச்சல் அப்படிங்கிறது வப்துகு குணம் ந அபேக்ஷதே, யார் அதை நடரா அப்படிங்கிறத விஷயம் இல்லை. சி, அக்ரிகல்ச்சரை பற்றி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியக்கூடாதுங்கிறது சொல்லலை, ஆனால் அந்த அவன் 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 போடுற அந்த சீடனுடைய க்ஷேத்திரம் வந்து பிரமாதமாக ரொம்ப ஃபர்டைலாக இருந்துருத்து அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ஷேத்திரம், காஞ்ச காஞ்ச தரைய மாதிரி இல்லாமல் நல்லா கொடுக்கக்கூடிய தானியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சத் க்ஷேத்திரமாக இருந்துடுத்து அப்படின்னா யார் அதை சோ பண்ணுறாங்கிற விஷயமே இல்லை, அங்கே மேட்ரே இல்லை. இங்கே எதுக்கு இதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த இந்த க இந்த க நாடகமானது என்னால் எழுதப்பட்டது, இது வந்து இந்த இவர் சொல்லிக்கிறார், நம்ம விசாக தத்தர் தன்னையே சொல்லிக்கிறார். ஆனால் இந்த நாடகமானது எங்கே வந்து பிரதர்ஷிக்கப்படுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வித்வத்து விசேஷ வேதின்யாம் பரிஷதி இது வந்து நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் சரியா. ஸோ வந்து ஒன்று அந்த கவி தன்னை சொல்லிக்கிறார், கவி வந்து சூத்திரதாரன் மூலமாக எங்களுடைய பிரதர்ஷனையானது நாங்கள் பிரதர்ஷனை பண்ண போகிறவா சுமாராக பண்ணா கூட
அது வந்து யாருக்கு ரீச்சாக போகிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வித்வத் பரிஷத்துக்கு ரீச்சாக போகிறது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக அந்த பரிஷத்துக்கு தான் அந்த கிரெடிட் போகும்னு தன்னுடைய ஒரு ஹியூமிலிட்டியை காமிக்கிறார். ரசிகாஸ் யார் முன்னாடி உட்காந்து இருந்தாலும் ஆமா சரியா.